இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஈவென்ட் பத்தி என்னன்னா 2022-23க்கான நவராத்திரி சாராஸ் மேளா கண்காட்சி விற்பனை பொருள் கண்காட்சி அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மகளிர் திட்டம் மூலமாக ஒவ்வொரு ஆல் ஸ்டேட்ல இருந்தும் வரவழைச்சி அவங்களுடைய கைவினை பொருட்கள் அவங்க எப்படி எல்லாம் என்னென்ன பொருட்கள் செய்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து விற்பனை கண்காட்சியாக வச்சுருக்காங்க அதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் பார்த்தீங்கன்னா சிவ அமுதா முருகேசன் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் இதில் வந்து எங்களுடைய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஷெல் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய தேங்காய் ஓட்டு பொருள் இப்போ பொருள்கள்லாம் பற்றி சொன்னோம் இப்போ வந்து தேங்காய் ஓட்டு பொருளில் என்னென்ன பொருள்கள் இருக்குங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பை இந்த அகப்பை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இந்த தகப்பையை நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போ அந்த அகப்பைங்கிறதே காணா போயிடுச்சு இப்போ இதை புதுவிதமாக இந்த அகப்பை கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிகள் காலத்தில் இந்த இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் கொட்டாங்கச்சில் தான் நமக்கு ஆரம்ப காலத்துலலாம் சாப்பாடு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இதில் குழம்புலாம் கொடுப்பாங்க இப்போ அதே பாரம்பரியத்தை முன்னிட்டு இதை பவுலாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கிண்ணமாக கொண்டு வந்திருக்கோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா இது ஜூஸ் கப்புங்க ஜூஸ் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மோர் குடிக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸ் கப்பு நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ்கிரீம் கப்பாக நாங்கள் யூஸ் சொல்லிடுறோம் ஐஸ்கிரீம் கப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சூப் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது இந்த மேக்கப்புக்கு உள்ள பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்லாம் கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி ஸ்பெஷலாக இதை நாங்கள் ஒரு பொருளாக கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா டீ கப்புங்க இந்த டீ கப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய 150 ml பிடிக்கிற மாதிரி ஒரு டீ கப் கொண்டு வந்திருக்கோம் இதே மாதிரி நம்ம இந்த டீ கப்பில் நம்ம பிளாஸ்டிக் அவாய்டு அதனால் சில்வரில் குடிச்சிட்ருக்கோம் அலுமினியத்தில் முதல்ல குடிச்சிருந்தோம் அலுமினியத்துலேருந்து இப்போ சில்வருக்கு வந்துட்டோம் சில்வர்லேருந்து இப்போ காப்பருக்கு வர சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தள்ளிட்டு இப்போ பழையபடி இதே கோகனட் ஷெல் அதாவது தேங்காய் ஓட்டில் இந்த காஃபி கப்பில் நம்ம குடிக்கும்போது நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இருக்காது எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் ஆர்கானிக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிலேயே சின்னதாக உள்ள டீ கப்புங்க இந்த சின்னது இது வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன டீ கப்பு 50 ml பிடிக்கிற மாதிரி சின்ன டீ கப்பு அடுத்தது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் குடிக்கிறதுக்கு பிடிச்சி குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன மினி கப்புங்க இந்த மினி கப்பு மூலமாக கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு எடுத்து குடிச்சுன்னா அவங்க சாப்பிடுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுத்த பொருள் இதில் வந்து நாங்கள் சோப் பாக்ஸாக யூஸ் பண்ணுறோம் சோப் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் அவாய்டுங்க அதனால் இப்போ சில்வர் பாக்ஸ் வாங்குறாங்களானா அதுவும் இல்லை எல்லாருமே அப்போ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாம் பேப்பரோடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிலேயே சின்னது சோப் பாக்ஸு அதிலேயே பெரிய சோப் பாக்ஸும் நம்ம இருக்குங்க இது பெரிய சோப் பாக்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது திருநீர் கிண்ணமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் திருநீர் கிண்ணம் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி வச்சுருப்போம் ஒன்று விழாம்பழத்துலேருந்து நம்மளுடைய வில்வ இலையிலேருந்து நம்ம வச்சுருப்போம் திருநீர் கிண்ணம் அதுக்கடுத்து தான் இது வந்து தேங்காய் ஓட்டு பொருளில் திருநீர் கிண்ணமாக யூஸ் பண்ணுறோம் அடுத்தது இது டைனிங் டேபிள்லையும் வச்சுக்கலாம் சாமி அறையில் மஞ்சள் குங்குமம் சந்தனமும் போட்டு வச்சுக்கலாம் திருநீரும் வச்சுக்கலாம் இது டைனிங் டேபிளில் வைக்கும்போது உப்பு ஊறுகா ஏதாவது வேறு மற்ற ஏதாவது வைக்கணும் அப்படின்னாக்கா ஸ்பைசி வைக்கலாம் அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது தேங்காய் ஓட்லேருந்து தயார் பண்ணுறதுங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தேங்காயிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய நம்ம வீடுகளில் போடக்கூடிய உத்தரத்துக்கு போடக்கூடிய இந்த உத்தரம் போடுவோம் இல்லையா தேங்காய் தேங்காய் மரத்துலேருந்து அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய ஸ்பூனுங்க அடுத்தது இது ஸ்போர்க்குங்க இது அதுலேயே தான் எல்லாமே தேங்காய் ஓட்டு பொருள் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பஞ்சகவிய கப்பு சாம்பிராணி அதாவது பஞ்சகவியம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாட்டு சாணம் தயிர் நெய் பால் கோமியம் 21 மூலிகைகள் கலந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணியை நம்ம ஏற்றும் போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் வீசிங் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் தாங்க இது பஞ்சகவிய கப்பு சாம்பிராணி அடுத்ததாக பஞ்சகவிய விளக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும் இந்த விளக்கு ஏற்றுறதுனால 48 நாள் நம்ம தொடர்ந்து இதை நெய் போட்டு ஏற்றினாலோ இல்லை எண்ணெய் போட்டு ஏற்றினாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணதுக்கான சமம் வீட்டில் இது எரிஞ்சு பஸ்பமாகிறது இது ஒரிஜினல் திருநீராக யூஸ் பண்ணுவோம் புடம்போடாத திருநீர் ஒரிஜினல் திருநீர் இதுதான் இது எரிஞ்சு பஸ்பமானதுக்கப்புறம் அந்த திருநீராக யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மரங்களுக்கு செடிகளுக்கு உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை ஏற்றுறப்ப அந்த யாகம் செஞ்ச வாசம் அப்படியே ஒரு மனதுக்கு அமைதியான இதாக கிடைக்கும் இது பஞ்சகாவிய விளக்கு இது வந்து இப்போ யாருமே வந்து இப்போ இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்தது பஞ்சகாவியம் அப்படின்னு அது இப்போ அதை மறுபடியும் மீண்டும் தூசி தத்தில் இதெல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவிய பிள்ளையார் இந்த பஞ்சகவிய பிள்ளையார் அப்படின்னா இதை வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா நெல்மணிகள்லாம் ஒட்டியிருக்கும் இதை பூஜை பண்ணால் அவ்வளோ ஒரு விசேஷமானதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சகவியத்துலேயே அந்த விநாயகர்லேயே சந்தன பிள்ளையார் இந்த சந்தன பிள்ளையார் வந்து வீட்டில் வச்சு நம்ம இன்னும் பூஜை அறையில் வச்சு பண்ணும்போது இது இதை விட ரொம்ப விசேஷமானதுங்க அடுத்தது இது பாம்போலேயே இது வாஷ் நம்ம வந்து ஃப்ளவர் வாஷ்னு சொல்லக்கூடிய பாம்போ ஃப்ளவர் வாஷ்னு சொல்லக்கூடியதுங்க இது இதில் நம்ம ரெண்டு ஃப்ளவர் வாஷ் வச்சு நம்ம வீட்டில் ரெண்டு பக்கமும் மாட்டி விட்டால் அது இயற்கை அழகாக இருக்குங்க
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவுல், இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுக்கலாம், வேறு எதுவும் பொருட்கள் வச்சுக்கிறதுனாலும் நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இவ்வளோ பொருட்களும் எங்களுடைய மகளிர் திட்டம் மூலமாக நம்மளுடைய கை வண்ணத்தில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். எதுவுமே மிஷின் இல்லைங்க, கையால் தான் தேய்ச்சி பண்ணுறோம். இவ்வளோ அனைத்தும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு எங்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கும் தமிழ்நாடு எங்களுடைய திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மகளிர் திட்டத்தில் உள்ள அனைத்து பேர்களுக்குமே நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் எங்கள் பொருள்களை ஊக்கப்படுத்தி இந்த சாராஸ் மேளாவுக்கு இந்த இடத்துக்கு எங்களை அனுப்பி வச்சதுக்கும் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோங்க. இதில் வாங்குகிற பொருட்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய வேணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆர்டர்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வெளிநாடுகளுக்கு. சிங்கப்பூருக்கு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய கப்பு சாம்பிராணி அனுப்பிட்டுருக்கோம். அடுத்தது கோகனட் ஷெல் ப்ராடக்ட்டும் அனுப்பிட்டுருக்கோம். அது மாதிரி உங்களுக்கும் உங்களுக்கு அனைத்து ப்ராடக்ட்லேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிற ப்ராடக்ட்டும் எங்களுக்கு வேணும், பல்காக வேணும், நிறைய எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் கொரியர்லேயே நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம். எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு சேஃபாக வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். காண்டாக்ட் நம்பர் 88 78 71 10. நன்றி.